ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபிடெக் ஐடியாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நோமோஃபோபியானா என்னன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபோபியானா என்னன்னு பார்க்கலாம். ஃபோபியா அப்படிங்கிறது ஒரு ஆன்சைட்டி டிஸார்டர். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனை பார்த்தோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஆயிடுவாங்க. ஸோ அதை வந்து ஃபோபியான்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா சில பேர் வந்து கேட்டை பார்த்தா, ரேட்டை பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க. ரேட் அப்படின்னா அதை வந்து மீசோஃபோபியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஏரோப்ளைனில் போகணும் அப்படின்னா அதை பார்த்து ஏரோப்ளைனில் போகிறக்கு பயப்படுவாங்க, மேலே பறக்கணும் அது மாதிரி பயப்படுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏரோஃபோபியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் ஃபோபியா. ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நோமோஃபோபியா அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக மொபைல் ஃபோன் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன், இந்த வீடியோ கூட நீங்கள் மொபைல் ஃபோனில் தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், கொரோனா முடிஞ்சு இத்தனை நாள் ஆகியுமே இன்னும் எல்லோரும் மொபைல் ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது படிக்கணும், சாஃப்ட் காப்பி வச்சு எதுக்காக இருந்தாலும் ஸ்கூலு காலேஜு, ஏன் ஒர்க் போகிறவங்க எல்லாருமே வந்து மொபைல் ஃபோன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன், 60 வயசுக்கு மேலானவங்க எல்லாருமே மொபைல் ஃபோன், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி நிறைய இதை வந்து ஃபோனில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன், ஆன்லைன் ஷாப்பிங் ஆகட்டும், இப்போ நம்ம நார்மலாக கேலண்டர் யூஸ் பண்ணுறோம் அதுவுமே ஃபோனில் தான் யூஸ் பண்ணுறோம். அலாரம் வைக்கிறோம் எல்லாமே ஃபோனில் தான் பண்ணுறோம். அதேமாதிரி மொபைல் பேங்கிங் இது எல்லாமே நம்ம ஃபோனில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் ஃபோன் கை இல்லாமல் இருந்துடுவாங்களே தவிர ஃபோன் இல்லாமல் யாருனாலையுமே இருக்க முடியாது. ஏன்னா ஃபோன் வந்து ஒரு அத்தியாவசிய தேவையாயிடுச்சு நமக்கு எல்லாத்துக்குமே. 5 விரலில் 6வது விரலாக நம்ம ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா விரலோட ஃபோன் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபோன்ஸை நல்லா யூஸ் பண்ணி பழகிட்டு திடீர்னு ஃபோன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு பயம் வந்துடும், ஒரு பதட்டம் வந்துடும், நம்மளை அறியாமையே நம்ம வந்து ரொம்ப பயந்துட்டு ரொம்ப நடுக்கம் வந்துடும். இந்த மாதிரி நமக்கு வந்து நிறையா இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம நோமோஃபோபியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நோ மொபைல் ஃபோன் ஃபோபியா. ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நிறைய ரொம்ப நேரம் வந்து ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 9 ஹவர்ஸ் வரைக்கும் ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 53% வந்து நோமோஃபோபியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நோமோஃபோபியாஸ் இருக்கிறவங்களால அவங்க ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வைக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுத்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, இமெயில் வந்திருக்கா, இல்லை யாராவது கால் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வாட்ஸ்அப்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் ஒரு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அடுத்தது இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராம் போயிட்டு வந்துட்டு அடுத்தது ட்விட்டர், அடுத்தது ஃபேஸ்புக்கு, யூடியூபு, இந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு சோஷியல் மீடியாக்குள்ளேயும் போய் போய் பார்த்துட்டு வருவாங்க. சில பேர் மெசேஜ் வருதான்னு பார்ப்பாங்க, சில பேர் மெசேஜ் வரலினாலும் சும்மா போயாவது ஸ்க்ரால் பண்ணியாவது விட்டுட்டு வந்துடுவாங்க. சும்மா தள்ளி தள்ளி ஸ்க்ரால் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்க. சில பேர் பாத்ரூம் போகணும் அப்படின்னா கூட ஃபோன் எடுத்துகிட்டு தான் போவாங்க. அங்கேயும் போயிட்டு ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா வரலையா அப்படின்னு அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. வந்தாலும் பார்த்துட்டே இருப்பாங்க, வரல எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே ஃபோன் எடுத்து சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு தள்ளி 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 பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரிப்பீட்டடாக அவங்களோட ஃபோன் அவங்ககிட்ட தான் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட்ஒர்க் கவரேஜ் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க, இல்லை டவர் இல்லை அப்படின்னா, இல்லை ஒய்ஃபை இல்லை அப்படின்னா, அதை நினச்சி அவங்களுக்கு ஃபோன் இல்லாமல் யூஸ் பண்ணிடுவோமோ இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு அதை நினச்சி அவங்க வந்து ரொம்ப ஃபியராகி ரொம்ப பதட்டமாயிருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்டில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா, இப்போ அவங்களை கூப்பிட்டாங்க, அந்த பையனை வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அவன் வந்துட்டு இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து ஃபோன் தான் இம்பார்ட்டன்ஸ். ஃபோனில் தான் பார்த்துட்டு ஃபோன்லேயே மெசேஜ் வருதா இல்லை யார்ட்டையோ சேட் பண்ணலாமா என்னன்னு ஃபோன்லேயே பார்த்துட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாயிரும், ரொம்ப நெகட்டிவ் தாட்லேயே இருப்பாங்க. இப்போ யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா கூட ஒரு பயப்பட்டுருவாங்க. அண்ட் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும். இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆன்லைனில் வந்து யார் கூடயாவது சேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்க திடீர்னு பண்ணாமல் போயிடுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாயிரும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ப்ரீத்திங் வந்து ஹார்ட் ரேட்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிரும். மூச்சு வாங்கி வாங்கி பேசுவாங்க. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சொட்டாகும், ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிரும், கையெல்லாம் நடுங்கிற மாதிரி ஷேக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அவங்களே அவங்க வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிவியர் கேசஸாக இருக்கிறவங்களுக்கு பேனிக் அட்டாக் கூட வரும். ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாள் அவங்களுக்கு பிடிச்ச கேமிங் ஆகட்டும் இல்லை மொபைல் ஃபோனை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ திடீர்னு அவங்களால பண்ண முடியல இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியராக ஆயிடுவாங்க. அவங்க லைஃப் மேலே அவங்களுக்கே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ரொம்ப ஆன்சைட்டியாக இன்க்ரீஸ் ஆகி பதட்டப்பட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்குவாங்க.
இந்த மாதிரி எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்மளே கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு பவுண்ட்ரியை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பவுண்ட்ரிஸ், அதாவது இப்போ வந்து ஒரு டைம் லிமிட், இவ்வளோ நேரம் தான் நான் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுவேன், இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து நைட்டு தூங்க போகையில் நான் யூஸ் பண்ண மாட்டேன், சாப்பிடும்போது நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்களே ஒரு டைமிங்கை செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு ஃபோன் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆன்லைனில் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் 2 hours யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, 2 hours அதில் டைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த 2 hours வந்து ஃபோன் வந்து லாக் ஆயிரும். ஸோ அன்லாக் ஆகாது, நீங்களே நினச்சிங்கனாலும் அன்லாக் ஆகாது, அந்த 2 hours கழிச்சு தான் அது வந்து அன்லாக் ஆகும். சில பேர் ஆன்லைன்லேயே சேட் பண்ணி பழகியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் காண்டாக்ட், அதாவது ஆஃப்லைனில் பண்ணலாம். இப்போ ஆன்லைனில் சேட் பண்ணுறதை விட்டுட்டு ஆஃப்லைனில் போய் அவங்க கூட டைரெக்டாகவே ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி அவங்களோட வந்து பேசி பழகிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எவ்ரிடே லைஃப்பில் சேட்டிங் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபேஸ் டு ஃபேஸ் காண்டாக்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபோனை வந்து பக்கத்து ரூமில் கூட வச்சிடலாம். ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் அர்ஜென்ட்னா மட்டும் எடுத்து பார்க்குற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து பழகணும். பழகி ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, புக்ஸ் ரீட் பண்ணலாம், இல்லை வாக்கிங் போகலாம், இல்லை நமக்கு பிடிச்ச கேம் அப்படின்னா மொபைலில் விளையாடக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து அவுட்டோர் கேம்ஸ், நமக்கு என்ன கேம் பிடிக்குதோ அந்த கேம் விளையாடலாம். அப்படியும் சில பேர்த்துக்கு போர் அடிக்குது அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸ், அதாவது டிராயிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிடிச்ச ஹாபீஸ் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து அவங்களால ஈஸியாக வந்து வெளிவர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.